கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் எல்லாரும் அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நாம் குடும்பமாக சேர்ந்து அமர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நான் ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, அப்பா இந்த நாள் மட்டும் ஆண்டவரை எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் நீர் அல்லவாப்பா. ஹல்லேலூயா. உம்மை அன்றி வேறு யார் எங்களுக்கு உண்டாண்டவரை? நீரே சர்வ வல்லமுள்ள தேவனாயிருந்து எங்களை பாதுகாத்து வருகிறவர் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல யார் உண்டு? ஹல்லேலூயா. அவரே நமக்கு கண்மலையானவர். ஹல்லேலூயா. அவரே நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாக்கிறவர். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற தேவனே, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை உண்மை கர்த்தாவை ஆராதிக்கும்படிக்காய் வந்திருக்கிறோம் ஆண்டவரை அப்பா. இம்மட்டும் ஆண்டவரை அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை பாதுகாத்து இந்த நாளில் ஆராதிக்கும்படிக்கு எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்தவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 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 கிருபை கிருபை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரூபா ரகரா ஷபாரி ஹரக்கரதா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே, நீர் பரிசுத்தமுள்ள தேவனப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக ஆண்டவரை சிலுவையில் அடிக்கப்பட்டு எங்களுக்காக பாவத்தை சுமந்து மரித்து உயிரோடு எழுந்த தேவன், எங்களை கர்த்தாவே அப்பா இம்மட்டும் நீர் கர்த்தாவே தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்தவர் ஆண்டவர் அப்பா. இந்த பொல்லாத கொள்ளை நோயின் நாட்களிலே நீர் ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கண்மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரை. அதற்காக நாங்களுமே நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் உண்மை ஆராதிக்கும்படிக்கா இந்த நேரத்தில் கூடி அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரை. நீர் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆராதனை நேரத்தில் நாங்களுமே துதிக்கும்படிக்கான ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளாய் ஊற்றுங்க ஆண்டவரை. ஹல்லேலூயா. உடைய ஆவியில நிறைந்து மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாதுகாக்க வேண்டும். என்னென்ன நெருக்கங்களுக்குள்ளோடு கர்த்தாவே காணப்படுகிறார்களோ அந்த நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவரை உண்மை துதிக்கவும், அதனாலே ஆண்டவரை துதிகளின் மத்தியில வாசமாயிருக்கிறவர் அவர்களுக்கு விடுதலையை தரவும் ஆண்டவரை. இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில இறங்கி கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படிக்காக அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உமை பாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை நன்றியோடு கூட இந்த நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படிக்கா நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா.
நம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. இது அதிசயம், அதிசயம் தானே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறேன். இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீர், புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. என்னையும் கொடுத்து விட்டேனே, சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. லீலுயா, லீலுயா ஸ்தோத்ரம். நான் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காய் இந்த மட்டும் நம்மை பாதுகாத்து வந்த எபனேசரை நாம் துதித்து ஸ்தோத்திரிக்கும்படிக்காக, இந்த மட்டும் காத்த எபனேசரே இனிமேலும் காக்கும் யெகோவா இரே என்று சொல்லி பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்ரம். இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்த வாழ்க்கை நிம்மானும் வீலரே, எந்த வாழ்க்கை நிம்மானும் வீலரே. இந்த நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகள்
செங்கடலும் நம்மெதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர் யோர்தானும் செங்கடலும் நம்மெதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர் சாவு பிசாசின் சோதனை போதிலும் சாவு பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர் இயேசு நாமத்தில் அகற்றியவர் நாமி துதிகளுடனி ஆர்ப்பரிப்போம் அன்பரிசுவை அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமி துதிகளுடனி ஆர்ப்பரிப்போம் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே சீயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே மகத்தான கிருபையின் மேலே மகத்தான கிருபையின் மேலே மகிமா மண்பரிசுவை அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் மண்பரிசுவை பழமை எல்லாம் ஒழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே பழமை எல்லாம் ஒழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனாலானதே உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே நாங்கள் மறு ரூபம் அடைந்திடவே நாங்கள் மறு ரூபம் அடைந்திடவே ஸ்தோத்திரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பரிசுவை அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரிசுவை இந்த மட்டும் காத்த எபனேசரே இனி மேலும் காக்கும் யெகோவாயிரே இந்த மட்டும் சரி இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே எந்த வாழ்க்கை நிம்மானு வேலரே எந்த வாழ்க்கை நிம்மானு வேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே இந்த வருடத்தின் நாட்களிலே அன்பரிசுவை அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரிசுவை அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் ஆண்டவருடைய பாதத்தில் நிலைமை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே
ஹலேலூயா. இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்த தேவனே ஹலேலூயா. ஆண்டவரே செங்கடலை பிளந்து பிளந்து ஆண்டவர் அப்பா வெட்ட ஆந்திரையிலே நடக்கும்படிக்கு செய்தவரே ஹலேலூயா. அப்பா நீ கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் பாதுகாத்து வந்த தேவன் ஆண்டவரே இனிமேலும் நீரே பாதுகாக்கிறவராயிருக்கிறபடினாலே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுமா பண்ணுவோமா? ஆவில நிறைந்து நான் கர்த்தரே ஸ்தோத்திரிப்போ. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. கர்த்தரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒருவராயிலும் அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரிங்க. ஹலேலூயா ஹலேலூயா. நம்முடைய தேவன் இவ்வளவு நல்ல தேவன் ஹலேலூயா. நமக்கு ஒரு தீமையும் வராதுபடிக்கு பாதுகாத்து வந்தவர். அவரை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் 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 என்று சொல்லி ஆவில நிறைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும் ஹலேலூயா. கர்த்தர் நம்முடைய வேதனைகளை எல்லாம் மாற்றுவார் ஹலேலூயா. நம்முடைய இருதயத்தை அவருடைய சாண்பின் ஆவியினாலே நிரப்புகிற தேவன். அவருடைய ஆவினாலே நிறைந்து கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுவோமாக. நீர் கிருபை நிறைந்த தேவன் ஆண்டவர. எங்களை கர்த்தாவை இம்மட்டு சுமந்து வந்த தேவன் அப்பா ஹலேலூயா. ஆண்டவர ஸ்தோத்திரிக்கிற செங்கடலின் மத்தியில கூட வழியை உண்டு பண்ணி எங்களை கொண்டு வந்த தேவன் ஆண்டவர. இம்மட்டும் நீர் எங்களை வழி நடத்தி வந்ததற்கு ஆண்டவர நாங்கள் எவ்வளவே தகுதி இல்லாதவர்கள் அப்பா. ஆனாலும் நீர் எங்களை ஆண்டவர சுமந்து வந்தீர் தாங்கி நீர் தப்புவித்தீர் ஆண்டவர. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மட்டும் காத்தைய இனி மேலும் காக்குமே கோபாயிரே. இந்த மட்டும் காத்தைய பனீஸ்வரே இனி மேலும் காக்குமே கோபாயிரே. எந்த வாழ்க்கையின் இம்மானுவேலரே எந்த வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை எல்லார் பாடுவோம். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே அல்லேலூயா. இந்த மட்டும் காத்து எபனேசரே இனிமேலும் காக்குகிற தேவனே யெகோவா ஈரே ஆண்டவரே அப்பா நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹரிஹரா பாஷபாரிக்கராதானா ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலரே ஹலேலூயா. இந்த வருடத்துல ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிற கொள்ளை நோய் பெருகி வந்தாலும் அப்பா நீரங்களை பாதுகாத்தி அதனால் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹரிஹரா பாஷபாரக்கராதானா ஸ்தோத்திர ஆண்டவர ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. ரூபா ரக்கரா ஷபராபாதி ரக்கராதாடா ஹாலெல்லூயா. மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹாலெல்லூயா. இந்த மட்டும் காத்தே பனேசரே இனிமேலும் காக்க மெகோவாயிரே ஹாலெல்லூயா என்று சொல்லி அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபா ரக்கராதாடா ஹாலெல்லூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவையே ஹலர கரம ஷபர மஹாதி கரதடா ரிஹர மஷிபரி ஹர கரத ஹரிஹர கரதடா ஹலெல்லூயா ஹலெல்லூயா எல்லா ராமில நிறைந்த கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர ஹரிஹர ஷபர மஹாதி ஹர கரதடா ஹலெல்லூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவருக்குள்ள மகிழ்ந்து கலி கூறுவோம் ஹலெல்லூயா அவரே நமக்கு மன மகிழ்ச்சி அவரே இலை பாருதலை தருகிற தேவன் ஹலெல்லூயா அவருக்குள்ளாக அவருடைய சிலுவையின் பாதத்துல ஹலெல்லூயா அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஆண்டவர எங்களுக்காக பாடுகளை பட்டவர ஹலெல்லூயா எங்களுக்கு ஆண்டவர நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர எங்களுக்காக சிலுவையில மறித்து உயிரோடு எழுந்தவர நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவர நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் மீண்டும் மீண்டுமாய் அவர் சொல்லுவது ஆதி முதல் இந்நாள் வரைக்கும் சொல்லுவது ஹலெல்லூயா பயப்படாதே ஹலெல்லூயா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார் அவருடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்கிறவர்களா இருப்போமா ஹல்லேலூயா ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நான் பயப்படாதே என்று சொல்லி சொல்லுகிறவரே உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் ரூபா கரபாரி கரதான் அர்ப்பணித்து நாம் அவரை துதிப்போம் ரூபா ரக்கரதானா ஹல்லேலூயா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர ஸ்தோத்திரம் ஆண்டவர ஹல்லேலூயா உம்முடைய கரத்தில் ஆண்டவர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா நீர் கர்த்தாவே அப்பா எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன் ஆண்டவர எங்களை தாழ்த்திகிறோம் அப்பா ரூபா ரக்கராமா ஷபா ரமா அதிகார கரதானா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திர ஆண்டவர ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவர்களா ஆண்டவர அப்பா நாங்கள் கர்த்தாவே ஒரு களிமண் ஆண்டவர உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் என்று சொல்லி எங்களை பயப்படாதே என்று சொல்லி சொல்லுகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை கரத்தை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறபடினாலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தினவர்களாய் ஹல்லேலூயா நாம் பரமக்குயவனே உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே என்கிற கவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரம குயவனே உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே உம் சித்தம் போல என்னை நடத்துமே பரம குயவனே உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே உம் சித்தம் போல என்னை நடத்துமே அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேனா நன்றியோடு உம்மை பாடுவே அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேனா நன்றியோடு உம்மை பாடுவே ஹல்லேலூயா மரிகாரா பாஷபாரி கரதாடா ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் எல்லாரும் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர எங்களை கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஏந்தி தாங்கி நடத்துகிறவரே ஹல்லேலூயா உம்முடைய கரத்திலேயே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வந்த தேவன் ஹல்லேலூயா நன்றியோடு அவரை நான் பாடுகிறேன் என்று சொல்லி நான் பாடுவது சொன்னது போல கர்த்தரை நான் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா 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 ரிஹரபா ஷபாரி கரதானா அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேனா நன்றியோடு உம்மை பாடுவே அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேனா நன்றியோடு உம்மை பாடுவே ஹல்லேலூயா பரக்கரமஷபர ஹதிகர கரதானா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவர உம்மையே நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவர ஹரிஹரமஷபர ஹதிகர கரதானா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவர ஸ்தோத்ரிக்கிறோம் அப்பா ரூபர கரமஷபர ஹதிகர கரதானா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவர
ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹாலெல்லூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து வந்தபடியினால் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. அவரை துதிக்கும்படிக்கு, அவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தந்த நாளிலே கர்த்த நமக்கு கிருபை பாராட்டினபடியினால் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்ரிக்ரோப், ஸ்தோத்ரிக்ரோ, ஸ்தோத்ரிக்ரோ. மாண்டவர ரிஹா ரபா ஷபாரியா ரக்கராதாடா. ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். மாண்டவர உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலெல்லூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். மாண்டவர கிருபை, கிருபை அப்பா. இந்த நேரத்துல ஹாலெல்லூயா ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்துல ஹாலெல்லூயா அவரை நோக்கி பார்த்து நம்முடைய விண்ணப்பங்களையும் அவருக்கு நேராய் நாம் வைப்போம். இந்த புல்லாத நாட்களிலே ஹாலெல்லூயா நம்முடைய தேசத்துல கர்த்ததாமே கொள்ளை நோய்கள் எல்லாம் குறைத்து கொண்டே வந்திருக்கிறார். ஹாலெல்லூயா. இன்னும் பூரணமாய் கொள்ளை நோயின் எல்லா வல்லமைகளும் ஒன்றும் இல்லாதபடிக்கு நீங்கும்படிக்காக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாட்டில் கொள்ளை நோய் எல்லாம் நீங்கி போய் ஊரடங்கெல்லாம் நீங்கி நாம் எல்லாரும் வேலைகளுக்கு போகத்தக்கதாக ஹாலெல்லூயா எல்லாருக்கும் கர்த்ததாமே ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படிக்காக, ஏழை எளியவர்கள் எல்லாரும் பிழைக்கும்படிக்காக கர்த்தர் கொள்ளை நோயை கர்த்தர் சீக்கிரமாய் நிறுத்தி போட்டு ஒருவரும் கர்த்ததாமே அப்பா கொள்ளை நோய் பரமாதபடிக்கு ஒருவரும் பாதிக்கப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரை நிறுத்தி போடும்படிக்காய் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஊக்கமாய் கொஞ்ச நேரம் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை கொள்ளை நோயை நிறுத்துங்கப்பா. ஹாலெல்லூயா. ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் அதிகமாய் பரவி ஆண்டவரப்பா அதிகமாகும், அதிகமாகும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரை அதிகமாய் பெருகி ஆண்டவரை ஒரு நாளைக்கு 400,000 பேருக்கு மேலாய் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியம் ஆண்டவரை மாறியப்பா. ஹாலெல்லூயா. இன்றைக்கு 100,000 கீழாக பாதிக்கப்படும் வரைக்கும் ஆண்டவரே பாஸ்து பாதிக்கப்படுகிற லெவலுக்கு ஆண்டவரே குறைத்து வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. அது உம்முடைய தயவு அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய பயத்தை எல்லாம் நீக்கி ஆண்டவரே குறைச்சிருக்கீங்க அப்பா. ஆனால் இன்னும் பூரணமாய் ஆண்டவரை நீங்கும்படிக்காய் கிருபை செய்ய வேண்டும். ஊரடங்கு நீங்க வேண்டும் ஆண்டவரே. ஏழை எளியவர்கள் பிழைக்க வேண்டுமே அப்பா. வேலைகளுக்கு போக வேண்டுமே ஆண்டவரே அப்பா. நீ மொத்தத்துல நிறுத்துங்க ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுங்கப்பா. அப்படியே கோபத்தை விட்டு கர்த்தாவை மனம் திரும்பி ஆண்டவரப்பா தயவு காண்பிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இரக்க பாராட்டுவீராக. நாங்கள் கர்த்தாவை நல்லவர்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அநேக காரியங்களில் தவறுகிறவர்களாகவே இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கோபத்திற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறதே ஆண்டவரே. ஆனாலும் அப்பா ஹல்லேலூயா உம்மை பார்த்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகா இரக்கமுள்ள தேவனே ஆண்டவரே அப்பா. முற்றிலுமாய் கொள்ளை நோய் நிறுத்தி போடுங்க. ரிகவா ஷபாரா பஹதி அரக்கரதாடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபாரா கரதாடா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் அப்பா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இன்னும் கூட நம்முடைய குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் கிருபையாய் மட்டும் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. பயங்கரமான அலையின் உச்சம் வரும் பொழுது கூட கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தார். இன்னும் மீதியான நாட்களிலும் இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் நின்று போக வரைக்கும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்சி ஆண்டவரை குடும்பங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்படும்படிக்காக நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்து வந்தபடியே ஆண்டவரே இன்னும் மீதியான நாட்களிலும் நீர் பாதுகாப்பை தருவீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே பாதுகாப்பை தர வேண்டும் ஆண்டவரே. வல்லமை நிறைந்தவரே அப்பா. ஹல்லேலூயா. நீர் பாதுகாப்பை தருவீராக. எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாப்பீராக. வெளியே வேலைக்கு போய் பருகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்திற்குள்ளாக தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே ரிஹாரவா ஷபாரக்கரதனா ஸ்தோத்ரம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க நீர் இல்லாதபடிக்கு யார் பாதுகாப்பா நீங்க மட்டும்தான் ஆண்டவரே நீரே பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா ரபா ஷபாரிக்கரதனா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா இன்னும் கூட நம்முடைய நாடு நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்முடைய நாடு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் ஹல்லேலூயா தேவனுடைய கோபம் அது தனிந்தா தனிய வேண்டும் என்று சொல்லி இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம் அவர் கோபத்திற்கு காரணமான பொல்லாத வழிகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் ஹல்லேலூயா தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா அவருடைய நாமத்தரிக்கப்பட்டவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்காக ஹல்லேலூயா ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு நாங்கள் திரும்பும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி நம்ம எல்லாரூக்கமாய் ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் ஹல்லேலூயா அவருடைய கோபம் கர்த்தாவே எங்களை விட்டு நீங்கும்படிக்காக எங்களுடைய பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு நாங்கள் திரும்பும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே பொய்யை விட்டு திரும்ப வேண்டும் ஆண்டவர் உமை தேடாமல் இருக்கிற கர்த்தாவே காரியத்தில் எங்களுக்கு கர்த்தாவே அப்பா இறக்க பாராட்டி எங்கள் உண்மை தேடத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே சாத்தானுடைய வழிகள் எங்களுக்கு எளிதாய் புரிகிறது ஆண்டவரே உம்முடைய வழிகளோ எங்களுக்கு புரியவில்லையே ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய வழியை புரியும்படிக்காய் அதை தேடும்படிக்கான கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே சிற்றின்பங்கள் எளிதாய் புரிகிறது ஆண்டவரே அது எளிதாய் அதை அதை பின்தொடர்வதற்கு ஆண்டவரே அப்பா வாஞ்சை உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம் ஆண்டவரே ஆனால் உம்மை பின்தொடர்வதற்கோ ஜெபிப்பதற்கோ எங்களுக்கு ஆண்டவரே வாஞ்சை இல்லாமல் இருக்கிறதே அதையெல்லாம் மாற்றுங்கப்பா ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுகிறவர்களாய் மாறும்படிக்கு உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உதவி செய்யும்படிக்கா இப்படி அன்பை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கிருபை செய்வீராக ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவரே ரபா ஷபாரிக்கரதனா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் பா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே நாம் கூட ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாக கர்த்தரை தேடுகிறவர்களாக ஹல்லேலூயா நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நம்முடைய வீடுகள் சமாதானம் பெற்று விளங்கும்படிக்காக ஹல்லேலூயா தேவ சமாதானம் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும் ஹல்லேலூயா எரிச்சலின் வல்லமைகள் ஹல்லேலூயா கோபங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற எரிச்சல்கள் எல்லாம் நீங்கும்படிக்காக கர்த்தாமே நம் எல்லாருக்குள்ளாய் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புகிற கிருபையை தரும்படிக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்திருந்து துதித்து கர்த்தாவை ஆராதித்து உம்மை நோக்கி ஜெபிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த புல்லாத நாட்களில் அப்பா ஹல்லேலூயா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி உம்மை துதிக்கும்படிக்கு ஜெபிக்கும்படி ஆண்டவரே நீர் தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட கிருபையை தந்ததற்காக அப்படிப்பட்ட ஆவியினாலே எங்களை இடை கட்டினபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே மீதியான நேரத்தில் உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா தொடர்ந்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகள் எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ வியாதியின் வல்லமைகளினாலே ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சுகமாக்கி ஆசீர்வதிப்பீராக பிசாசின் வல்லமைகளினாலே ஆண்டவர் அலக்களிப்பு உண்டாயிருக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரை விடுதலை கொடுப்பீராக நீரே கிரிய செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் அமுக்கார்வோம் ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் தொடர்ந்து இந்த கடினமான நாட்களிலே கர்த்தரை தேடுவோமாக அவரே நமக்கு அடைக்கலாம் அவரே நமக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறார் ஹல்லேலூயா நாட்களிலே கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்வோம் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நம்மை பாதுகாத்து கொள்ளும்படி மறைவிலே ஜீவிப்போமாக அருமையான பிள்ளைகளே நாம்
தைரியமுள்ளவர்களைப் போல ஹல்லேலூயா வெளியே போவதற்காக அல்ல, நாம் மறைந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் தீங்கு நாளிலே நம்மை கூடார மறைவில் ஒழித்து வைத்து பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டபடியே நாம் மறைந்திருப்போம். கர்த்தராமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும்படிக்காக குறைந்தது ஒரு மணி நேரம், பகலில் ஒரு மணி நேரம், இரவில் ஒரு மணி நேரம், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்படிக்கும் அவங்கவுங்க வீட்டில் தனியாய் ஜெபிக்கிறது ஒரு ஜெபம் இருக்கட்டும். நாம் குடும்ப ஜெபம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நாம் தனியாக ஜெபிக்கிற ஒரு ஜெபமும் நமக்கு இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தராமே நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய நாட்டில் இந்த கொள்ளை நோய் ஒழிந்து போகும்படிக்காக, மரணம் ஏற்படாதபடிக்கு, எல்லாரும் சுகமடையும்படிக்கா, நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறவர்களுக்கும் ஹல்லேலூயா நம்முடைய நாட்டிலையும் ஒரு மனந்திரும்புதல் வேண்டும். அதற்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய வீட்டுக்காக எல்லாரையும் கர்த்தராமே ஒரு சேதம் இல்லாதபடிக்கு எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தராமே நமக்கு நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் குழுக்களாய் சேர்ந்து ஆன்லைனில் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஹல்லேலூயா, வாலிப பிள்ளைகள், சகோதரிகள் ஹல்லேலூயா, சகோதரர்கள் ஜெபிக்கிறாங்க. நீங்கள் ஜெபத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு குழுவில் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்ற, உங்களுக்கு சரியான குழுவில் சேர்ந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ள சிந்தையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் நல்லா ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பெருமைக்காக அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இரக்கத்தை கேட்பதற்காக நாம் ஜெபிப்போமாக. கர்த்தராமே நமக்கு நன்மை செய்வார். நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஜெபிக்கிற எந்த பிரச்சனைக்காக ஜெபித்தாலும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அதை ஆண்டவர் நமக்கு செய்து தருவார் என்று சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் விசுவாசமுள்ள ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது மட்டுமல்ல, வேதபாட கூட்டம் ஆன்லைனில் இருக்கிறது. அதை எல்லாரும் நாம் அந்த வேதபாட கூட்டங்களை, வேதபாடங்களை கேட்கும்படிக்கு பிரயாசப்படுவோம். அதற்கு நேரத்தை ஒதுக்குவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலை காலையில் 10 மணிக்கு நாம் உட்கார், எல்லாரும் குடும்பமாய் அமர்ந்திருந்து நாம் ஆராதனையில் பங்கு பெற வேண்டும். ஆராதனையை கேட்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. நாம் ரெக்கார்ட் பண்ணி தான் நாம் போடுகிறோம். ஆனாலும் அதை நாம் அந்த ஆராதனை செய்யும்படிக்காக அதை ஒரு உதவியாக நாம் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் இந்த ரெக்கார்டு கூட இல்லாமல் நீங்கள் ஆராதிப்பீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. ஆவியில் நிறைந்து கர்த்தர் நடத்துகிறதின்படி நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இதை உதவியாக வைத்து கொள்ள விருப்பமானால் இதை உதவியாக வைத்துக்கொண்டு ஆராதிக்க வேண்டும். கேட்பதற்காக அல்ல. அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த காரியங்களில் ஒவ்வொரு வாரமும் நான் நிலைநிற்போம். இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வந்த தேவன் தொடர்ந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நான் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை, வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காய் நாம் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தராமே நமக்கு நன்மை செய்வாராக. ஆமீன். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வேதத்தை தியானிக்கும்படிக்காக நம்முடைய எஜமானாகிய தேவனை நாம் அறியும்படிக்காக இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்கும்படிக்கா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:3 நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:3 நாம் வாசிப்போம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். தேவனுடைய வார்த்தை அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த நாட்களிலே அவர் 1:3 நாம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே யூதர்கள் எல்லாரும் அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலும் கூட அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே சொல்கிறார், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார்.
நம்முடைய எஜமான் தேவன் நம்மை ஆண்டு கொண்டவர் அவரே. ஹல்லேலூயா. மாட்டிற்கு தெரியும் தன்னுடைய எஜமான் யார் என்றும், கழுதைக்கு தன் ஆண்டவனை தெரியும், அவது எங்கே தன் ஆண்டவன் தனக்கு உணவு கொடுப்பார், எனக்கு எங்கே வைக்கோல் வைப்பார் என்கிற முன்னணையையும் அது அறியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்கே நமக்கு நன்மை கிடைக்கும், எங்கிருந்து நமக்கு நன்மை கிடைக்கும், எங்கிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், எங்கிருந்து நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உண்டாகி தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக நம்மிடத்திலே கேட்கிறார், என் ஜனமோ, என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்கிறவர், நம்மை அழைத்த தேவன், அவர் நமக்கு எஜமானாக இருக்கிறார், அவர் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார், அதை உணராமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே தேவன் தம்முடைய வார்த்தைகளை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தினதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய தேவனை அறியும்படிக்காக நம்முடைய எஜமான் எப்படிப்பட்டவர், ஹல்லேலூயா, நம்முடைய எஜமான் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணரும்படிக்காக இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் நிமித்தம் நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே நமக்காக நம்முடைய எஜமானாக இருக்கிறவர் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் கேட்போமானால், அவர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. அதை நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக பாடுபட்ட தேவன். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் நமக்கு நீங்கும்படிக்காக, நம்முடைய வியாதி நீங்கும்படிக்காக, ஹல்லேலூயா, நமக்காக பாடுபட்டவர் அவரே என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. மாட்டுக்கு தெரியும், கழுதைக்கு தெரியும், என் இஸ்ரவேலாகிய என் ஜனத்திற்கு தெரியுமா? ஹல்லேலூயா. எனக்காக எல்லாவற்றையும் சகித்து பாடுபட்ட தேவன் அவரே, எனக்கு நன்மை செய்கிற ஒத்தாசை வருகிற பர்வதம் அவரே என்று சொல்லி நமக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. நம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு நாளும் மாடும் கழுதையும் அது எந்த இடத்திற்கு போய் சேர வேண்டுமோ, அதனுடைய முன்னணி எது, அது தங்க வேண்டிய இடம் எது, எந்த இடத்திலே தனக்கு வைக்கோல் வைக்கப்படும் என்பதையெல்லாம் அறிந்து ஒவ்வொரு நாளும் அந்த இடத்திற்கு சரியாய் திரும்பி வந்து விடுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேலோ, என் ஜனமோ உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே தேவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இந்த நாளிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவே நமக்காக சாபமானவர், நமக்காக பாவங்களை சுமந்தவர், அவரே நம்முடைய எஜமான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் அங்கே தோமா என்கிற அவருடைய அப்போஸ்தலனாகிய தோமா என்கிறவர் அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிப்போமா? ஹல்லேலூயா. 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். இங்கே தோமா கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக வர, அப்படிலாம் நான் நம்ப முடியாது, அவரெல்லாம் நான் நம்ப முடியாது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் நம்ப முடியாது, அவர் எனக்காக மரித்தவர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவரை நான் நம்புவதில்லை என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தவன், அவனுக்கு முன்பாக தேவன் அவனை நோக்கி பார்த்து, ஏ தோமாவே, தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொல்லி உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக தரிசனமாகி நிற்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவனே, என் தேவனே என்றான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அவனுக்கு இப்பொழுது தெரிந்தது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரிந்து விட்டது இப்பொழுது. அதற்கு முன்பாக வர அவர் தெரியாதபடிக்கு காணப்பட்டான். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி, அவர் மரித்து போனவர், அவரால் இனிமே என்ன நமக்கு நன்மை இருக்குது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராக என்னை தொட்டு பார் என்று சொல்லி முன்பாக நிற்கிறதை பார்த்து, ஆண்டவரே, நீர்
மகா பெரியவர், நீர் எனக்கு தேவன் என்று சொல்லி அவன் அங்கே சாஷ்டாங்கமாய் விழுந்து அவன் பணிந்து கொள்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் முன்பாக தரிசனத்திலே பார்க்காமல் இருந்தும் இந்த தோமா எப்படி விசுவாசித்தானோ அதே போல நாம் விசுவாசிக்கிறவர்களா இருப்போமானால் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த தேவனை எப்படி நாம் பார்ப்பது? அவர் இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி மாத்திரமல்ல, ஆண்டவனே. ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஆண்டவர், அவர் எனக்கு ஆண்டவர் என்று சொல்லி அவன் அந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவனை அறிந்து கொள்வோம். அவரே நமக்கு எஜமான். நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு ஆண்டவர், அவர் எஜமானாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏதோ தூரத்துக்காரர் அல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டு நடத்துகிற ஆண்டவர் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. இன்னும் கூட நாம் தொடர்ந்து நாம் இன்னொரு உதாரணத்தையும் கூட ஹல்லேலூயா நாம் பார்ப்போமானா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அங்கலாய்ப்பு நிலைமையை பார்த்து கொண்டு அவர் தூரத்தில் நிற்பவர் அல்ல, அவர் நம்மை பக்கத்தில் வந்து நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய எஜமான் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிக்காக அவர் பாடுபட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. அவரே நம்முடைய எஜமான். ஹல்லேலூயா. அவர் அது மாத்திரமல்ல, நாம் ஒன்றும் பிழைக்க வழி இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மைக்காக நம்மை தேடி வந்து நம்மை பிழைக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பிழைக்க வழி இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் நமக்காக நம்மை தேடி வந்து நம் பிழைக்கும்படிக்கு அவர் ஒரு வழியை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அங்கே யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த தேவன், நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்க எனக்கு ஒரு வழியும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற நேரத்திலே அவர் நம்மை தேடி வந்து அவர் நம்மை காண்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அங்கே சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், ஆனால் இன்றைக்கு காணப்படவில்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர் இல்லை. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்து விட்டார், ஆனாலும் இன்றைக்கு பக்கத்துல இல்ல. ஹல்லேலூயா என்று சொல்லி சீஷர்கள் எல்லாரும் நினைத்து கொண்டு பேதுருவும் அவனோடு கூட எல்லா அநேக சீஷர்கள் மீன்பிடிக்க திரும்ப சென்றார்கள். அவர்கள் ராமுழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்படி இருந்த நேரத்துல அங்கே 4 யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போமா. யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 4 வசனம். விடிய காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு நம்முடைய எஜமானாகிய இயேசு நமக்கு உதவி செய்யும்படிக்கு, நம்மை கண்டுகொள்ளும்படிக்கு, நாம் அவரை தேடாதபடிக்கு, அவர் இனிமே இயேசு இல்லை நம்ம வாழ்க்கையில, அவர்கிட்ட இருந்து நம்ம நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்க முடியாது, நம்ம இனிமே நம்முடைய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கொண்டிருந்த அந்த சீஷர்கள் அவர்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் இருந்தவர்களை பார்த்து அவர் விடியற் காலத்தில் ஹல்லேலூயா கரையிலே நின்றார். சீஷர்களுக்கு அவர் இயேசு என்று சொல்லி தெரியாமல் இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரிக்கிற நமக்கு உதவி செய்கிற அந்த இயேசு கரையிலே நிற்கிறார். அவர் உயிரோடு எழுந்ததற்கு பின்பாக சீஷர்கள் அவரை பார்த்தார்கள். இன்றைக்கு கரையிலே அவர்களுக்காக நின்று கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார், ஆனால் இன்றைக்கு அடையாளம் தெரியாதது போல இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் அவருக்கு கண்ணுக்கு கண்ணு அவங்க பார்த்தாங்க, உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அறிய கூட முடியல, அவ்வளவு தூரத்திற்கு நம்மளுடைய எஜமானை புரியாதபடிக்கு போய்விட்டார்கள். அவர்களை இவ்வளவு நாளும் நடத்தி கொண்டு வந்த இயேசுவை அறியாதபடிக்கு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அங்கே இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு, ஓ நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள்,
அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஹல்லேலூயா. அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அருமையான பிள்ளைகளே, வழி தெரியாதபடிக்கு திகைத்து நிற்கிற நமக்கு அவர் வந்து நமக்கு நன்மை செய்கிற தேவர். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை கட்ட முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில தேவைகளுக்கு சந்திக்க வழி இல்லாதபடிக்கு இருக்கிறதே, எங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் இல்லையே என்று சொல்லி அங்கலாயிருக்கிற பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்முடைய எஜமானாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அவர் நாமை கண்டுகொள்ளும்படிக்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாத்திரம் இருப்போமானால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும்படிக்கு அவர் திரளான அந்த நாளிலே கொடுத்தது போல நமக்கு நன்மை செய்கிறவராக அவர் காணப்படுகிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அப்படி திரளான மீன்களை பிடித்த அந்த நேரத்திலே, ஹல்லேலூயா, அதை கண்ட அப்பொழுதுதான் இவ்வளவு இந்த தேவன் சொன்ன வார்த்தையின்படி நாம் செய்த உடனே நமக்கு நன்மை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அவரை அறியாதிருந்தார்கள், ஆனாலும் சொன்னதை செய்தார்கள். சொன்னதை செய்த உடனே அவர்களுக்கு நன்மை கிடைத்தது. இதை கண்ட அந்த நேரத்திலே தானே அங்கே 7வது வசனத்துல சொல்லுகிற வார்த்தைகளை நாம் மீண்டுமாய் அந்த வார்த்தைகளை வாசிப்போமா? யோவான் 21வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அருமையான பிள்ளைகளே, இப்பொழுது தெரிந்து விட்டது அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த தோமா யாரை என் ஆண்டவனே என் தேவனே என்று சொல்லி சொன்னானோ அவர்தான் இவர் என்று சொல்லி இங்கே நின்று கொண்டு நமக்கு இப்பொழுது கட்டளை கொடுத்தவர் அவர்தான் என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டு அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையின் அங்கலாய்ப்பை மாற்றுகிற நம்முடைய எஜமானாகிய ஆண்டவன் நம்முடைய தேவன் அவர் கர்த்தர் அங்கே நிற்கிறார் என்று சொல்லி சொன்னான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அந்த எஜமானை நாம் அறிந்து கொள்ளலாமா? ஹல்லேலூயா. அவர் நமக்காக நிற்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்முடைய வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியாய் மாறி போயிருக்கிறது, எந்த பிரயாசத்திற்கும் பலன் இல்லை என்று சொல்லி இருக்கிறதோ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி செய்வதற்கு அந்த தேவன் அவர் எஜமான், அவர் சொல்லுகிறதை கேட்டு அந்த வலையை எந்த இடத்திலே போட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த இடத்திலே போடும்படிக்கு நாம் அதை கேட்போமானால், ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள் அங்கலாய்ப்பை எல்லாம் நீக்கும்படிக்கு அங்கே ஒரு நன்மையை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராமே, இப்படிப்பட்ட எஜமான் நம்முடைய எஜமானா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்னும் கூட அந்த எஜமான் என்று சொல்லி சொல்லுவதை காட்டிலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் தகப்பனை போல இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை அவர் எஜமான் என்று சொல்லி சொல்லலாம், ஆனால் அவரோ நம்முடைய எஜமானை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படிக்காக நாம் ஒவ்வொரு சின்ன குறிப்புகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தகப்பனை போல இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை அவரை எஜமான் என்று சொல்லி என் ஆண்டவனே என் தகப்பனே என் தேவனே அவர் கர்த்தர் என்று எல்லாம் நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டாலும், ஹல்லேலூயா, அவர் உண்மையாகவே தகப்பனை போல இருக்கிறார். நம்மை குமாரனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நம்மை மாற்றுகிறார். நாம் லூக்காசு விசேஷம் 15வது அதிகாரத்துல அந்த கெட்ட குமாரன், ஹல்லேலூயா, அவன் வந்து அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல வந்து அவன் சொல்லும்படிக்காக நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லி சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் வேலைக்காரனாய் ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு இவ்வளவு நாளும் அவனுக்கு தனக்கு எந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும் எந்த இடத்துல நன்மை கிடைக்கும்னு சொல்லி தெரியாம அவன் பன்றி மேய்க்கிற இடத்துல சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து கிடைக்கல, இன்றைக்கு திரும்பி வருகிறான். திரும்பி வரும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிப்போமா? லூக்கா 15வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இந்த எஜமானை அறியாதபடிக்கு தூரத்தில் இருப்பமானால், ஹல்லேலூயா, அவர் எஜமான். ஹல்லேலூயா. அவரை தூக்கி எறிந்து விட்டு போவதற்கு உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. அந்த கெட்ட குமாரன் அந்த தகப்பனனுடைய வார்த்தைகளை மதியாதபடிக்கு ஹல்லேலூயா பிரித்து கொண்டு போனான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு ஏற்ற
பெற்ற ஒருவர் அல்ல, அவர் தகப்பன். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு மனம் திரும்பி பாவம் செய்தேன் என்று சொல்லி வந்து நிற்கிற அந்த நேரத்துல ஹல்லேலூயா, அந்த தகப்பன் செய்கிற அந்த காரியத்தை நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. அங்கே 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் என்னுடைய எஜமான் யார்? ஹல்லேலூயா. என்னுடைய எஜமானவர், அவர் எனக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர் தகப்பனாக இருக்கிறபடினாலே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தூரத்திலே வரும்போது ஹல்லேலூயா, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, மனம் திரும்பி வருவதற்கு தயங்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தகப்பன். ஹல்லேலூயா. அவர் எஜமான் தான், அவர் தேவன் தான், அவர் ஆண்டவர், அவர் தேவன், அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் தகப்பனை போல நம்மை சேர்த்து கொள்கிற தேவன் அல்லவா? அந்த எஜமான இடத்திலே நாம் திரும்பி வரும் பொழுது எவ்வளவு நன்மை இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு அந்த எஜமான இடத்துல திரும்பி வரும்படிக்காக ஹல்லேலூயா, கர்த்தாமே நமக்கு நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த தகப்பன் இடத்திலே நாம் திரும்பி வருவோம். ஸ்தோத்திரம். ஒரு பாடல் கூட உண்டு, எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. ஹல்லேலூயா. நாம் அந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன், அவர் ஆண்டவர், அவர் கர்த்தர், அவர் நம் தகப்பன், நமக்கு எஜமானாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே அந்த எஜமானுக்கு என்ன கணம் கொடுக்க வேண்டுமோ. ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன், அவர் ஆண்டவராயிருக்கிறார், எஜமானாயிருக்கிறார், அவருக்கு கணத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அவர் எஜமான் என்று சொல்லி சொல்வீர்கள் ஆனால் அவருக்கு கணத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசி அதைத்தான் சொல்லி கொடுக்க சொல்லுகிறார். என்னுடைய 1வது அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டுக்கால பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் வாசிப்போமா? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே,
நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அருமையான பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு அறியாமல் இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களிலே நம்முடைய எஜமானை அசட்டை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய எஜமானை அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவர் கேட்கிறார், என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆசாரியர்களை சொல்லுகிறார், அவர் கூலியம் செய்கிறவர்களை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அசட்டை பண்ணுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவர் அசட்டை பண்ணுகிறார் என்று சொல்லி சொல்லும் பொழுது நாம் எல்லாம் கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம், நாங்கள் எதில் அசட்டப்படணும்? ஹல்லேலூயா. அவர் எஜமான் அல்லவா? அவர் தகப்பன் அல்லவா? அவர் பிதா. அவர் நமக்கு ஊழிய, அவர் நமக்கு நம்மை ஊழியம் செய்யும்படிக்காக நம்மை ஏற்படுத்தி கொண்ட எஜமான் அல்லவா? ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு நாம் வாசித்தது போல, தோமாவை போல, ஹல்லேலூயா, நாம் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்வோமாக. என் ஆண்டவனே என்று சொல்லி அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வோமாக. அவர் சொன்னபடி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை ஆண்டவனாக ஏற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் யோவான் சொன்னது போல, ஹல்லேலூயா, அவர் கண்பாயிருந்த சீஷனாகிய யோவான் சொன்னது போல, அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறவர். அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்பை மாற்றி தந்தவர் அவர் கர்த்தர். ஹல்லேலூயா என்று சொல்லி அவரை உணர்வோமாக. ஸ்தோத்ர. கிட்ட குமாரன் தகப்பனிடத்துல போய் தகப்பனே என்று சொல்லி, ஹல்லேலூயா, தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தானே. ஹல்லேலூயா. நான் இவ்வளவு நாளும் என் தகப்பனை கனமண்ணாதபடிக்கு அவர் துச்சமாய் நினைத்து நான் ஒதுங்கி போனேனே. ஹல்லேலூயா. அவன் பாவம் செய்தேனே என்று சொல்லி இன்றைக்கு மனம் திரும்பி வந்தானே. ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்துல நாம் இன்றைக்கு மனம் திரும்பி அவரை கனப்படுத்தும்படிக்காக, கர்த்ததாமே நமக்கு உதவி செய்யும்படிக்காய் ஒரு சில காரியங்களை, அவரை எப்படி கனப்படுத்துவது, நம் எஜமானனை எப்படி கனப்படுத்துவது, ஹல்லேலூயா, ஒரு மூன்றே மூன்று காரியங்களை நாம் இன்றைக்கு வேகமாக பார்த்து முடிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்துல என் தேவனுக்கு மாத்திரம் ஊழியம் செய்வேன், அவர் எனக்கு எஜமான். என் தகப்பனுக்கு மாத்திரம் வேலை செய்வேன். ஹல்லேலூயா. நாம் என்ன வேலை செஞ்சாலும் அந்த தகப்பனுக்குன்னு தான் செய்வேன். என் தேவனுக்காக தான் நான் கர்த்த ஒரு மனைவியா இருக்கிறேன். என் தேவனுக்காக தான் நான் கணவனா இருக்கிறேன். என் தேவனுக்காக தான் நான் ஒரு பிள்ளையா இருக்கிறேன். தேவனுக்காக தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கே ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை கனப்படுத்துவோம். நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் கனப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நாம் இரண்டாவதாக நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்ச பொறுப்புகளிலே உண்மையாயிருப்போமாக. ஹல்லேலூயா. கொஞ்ச பொறுப்பு, நம்முடைய எஜமான் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிற கொஞ்ச பொறுப்புல உண்மையாயிருப்போமாக. ஹல்லேலூயா. அது கொஞ்ச பொறுப்புல உண்மையாயிருப்பது கொஞ்ச காலத்திற்கு மாத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நாம் உண்மையாயிருக்க வேண்டும். நம்முடைய எஜமான் எவ்வளவு பெரியவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின எஜமான். அவர் நம்மை தேடி வருகிறவர், நம்முடைய அங்கலாய்ப்பை பார்த்து நமக்கு வந்து உதவி செய்ய வருகிறவர். ஹல்லேலூயா. நாம் அவரை விசுவாசிக்க முடியாமல் இருக்கும் பொழுது தம்மை வெளிப்படுத்தி அவரை விசுவாசிக்கும்படிக்கு அவர் நம்மை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்து போயிருந்தாலும் நமக்காக வழிமேல் விழிவைத்து பார்த்து கொண்டிருக்கிற, தூரத்தில் வரும் பொழுதே கண்டு வந்து அரவணைத்து நம்மை சேர்த்து கொள்ளுகிற, நம்மை மகனாக சேர்த்து கொள்ளுகிற தகப்பன் நம்முடைய எஜமான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்கு வாழ்நாள் முழுவதும் உண்மையாய் ஊழியம் செய்வோமாக. ஹல்லேலூயா. இந்த மூன்று குறிப்புகளை மாத்திரம் இன்றைக்கு நாம் வேகமாய் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. முதலாவதாக நாம் தேவனுக்கே ஊழியம் செய்ய வேண்டும். நாம் யாருக்கு ஊழியம் செய்வது? தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம் ஏமாற்றாதபடிக்கு, நாம் ஏமாந்து போய்விடாதபடிக்கு, நாம் பிழைக்கும்படிக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டியது ஒரே ஒருவருக்கு. ஹல்லேலூயா. நாம் வேலை செய்ய வேண்டியது ஒரே ஒருவருக்கு. உங்களுக்கு எத்தனை எஜமானம் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொருவருக்கும் எஜமான்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா.
நீங்கள் வீட்டில் நீங்கள் கீழ்ப்படியத்தக்கதான உங்கள் பெற்றோர் இருக்கலாம், ஹலலுயா ஸ்தோத்திர, உங்கள் கணவர் இருக்கலாம், ஹலலுயா, நீங்கள் அன்பு கூற வேண்டிய மனைவி இருக்கலாம், ஹலலுயா ஸ்தோத்திர. இது எல்லாம் இருக்கிற இடத்திலே பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஹலலுயா நாம் ஊழியம் செய்வது கர்த்தருக்கு நம்முடைய எஜமானுக்கு என்று சொல்லி தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 6:24 மலைப்பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 6:24 நாம் வாசிப்போம். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அருமையான பிள்ளைகளே, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இன்னொரு மனுஷனுக்கு ஊழியம் செய்ய நம்மால் கூடாது. ஹலேலூயா, எவ்வளவு தெளிவா சொல்லுது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கு எஜமான் அவர்தான் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோமானால் ஒரு நாள் நிச்சயமாய் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறனா, இந்த பூமியில இருக்கிறவனுக்கு ஊழியம் செய்கிறனா என்று சொல்லி வித்தியாசப்படுத்தத்தக்கதான ஒரு சூழ்நிலை நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட வருகிற நாளிலே நான் ஒரு தீர்மானம் எடுத்து நான் கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்வேன், கர்த்தருக்கு பிரியமாய் தான் வாழுவேன் என்று சொல்லி நாம் வேறுபட்டு நிற்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. ஏனென்றால் நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். ஹல்லேலூயா, இந்த உலகத்துல ஒரு எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டியது இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக அதை செய்ய வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது கூட வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேலைக்காரர்களே, உங்கள் எஜமானுக்கு, இந்த பூமியில இருக்கிற எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள், அது நியாயம், ஆனால் கர்த்தருக்குள் செய்ய வேண்டும். நாம் வீட்டில் வேலை செய்கிற காரியத்திலும் கூட கர்த்தருக்குள் அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் அப்படி செய்கிறேன் என்று சொல்லி சொல்லத்தக்கதான காரியத்தை மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, நாம் இதை இப்படி செய்யாதபடிக்கு நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாய் நான் இவருக்கு செய்கிறேன் அவருக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டையும் நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அப்படின்னா அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம திரும்ப ஒரு தடவை வாஸ்து பார்த்துக்கோங்க. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஹல்லேலூயா, நீங்கள் உலகத்துக்காக பொய் சொல்லி வாழத்தக்கதான ஒரு வேலையை செய்கிறதா இருந்தால் நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா, நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் எல்லா வேலையும் செய்ய வேண்டும், அன்பினாலே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, நாம் தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லி நாம் வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம். மோசேயை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் செல்வ செழிப்பாய் ஹல்லேலூயா வளர்க்கப்பட்டான். பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லி பெயரிடத்தக்க அப்படிப்பட்ட ஒரு உரிமையோடு அவன் அரண்மனையிலே வளர்ந்து கொண்டிருந்தான். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நேரத்திலே அவன் பெரியவன் ஆன போது அவன் இந்த காரியத்திலே அவன் தீர்மானம் செய்ய வேண்டியது அவசியமாயிற்று. ஹல்லேலூயா, நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறேனா இல்லாட்டி இந்த பார்வோனுக்கு ஊழியம் செய்ய போறேனா? ஹல்லேலூயா, பார்வோனுடைய அரண்மனையில தான் வளர்ந்தான், செல்வ செழிப்பாய் வளர்ந்தான். அவன் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். எபிரேயர் 11:24-26 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 11:24-26 நான் வாசிப்போமா? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அருமையான பிள்ளைகளை, அவன் பெரிய மானன போது பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, நாம் ஒரு நாள் இந்த உலகத்துல உலகத்தினுடைய பொருட்களின் மேல இருக்கிற ஹல்லேலூயா காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும். கர்த்தரா, இதுவா, பொருட்களா, தேவனா, உலக பொருட்களா என்று சொல்லி இருக்கிற காரியத்திலே ஒரு வேறுபாடு உண்டாக்கப்பட வேண்டிய அவசியமான ஒரு நாள் வரும்.
ஹல்லேலூயா. அந்த நாளிலே அங்கே மோசே செய்தது போல நாம் செய்வோமாக. 26 வசனத்தில வாசிக்கிற பாருங்கள், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாமும் இதே போல தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அதை விரும்புவோமாக. ஹல்லேலூயா. உலக பொருட்கள் மேல் ஆசை வைக்க வேண்டாம். அவர் நம்முடைய நாம் செய்கிற வேலையிலே பலன் இல்லாமல் இருக்குமானால் நம்முடைய எஜமானை நோக்கி பார்ப்போம், அவர் சொல்லுகிறபடி செய்வோம். ஹல்லேலூயா. அவர் அதிகமான மீனை கொடுக்க அன்றைக்கு வல்லவராயிருந்த தேவன் இன்றைக்கும் அதே தேவன் வல்லமை உள்ளவராய் நமக்கு காணப்படுகிறார். இதே போல நாம் வேதத்தில் அநேக உதாரணங்களை பார்க்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அங்கே தானியேல் 3:16-18 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே அவர்களை 7 அதிகமாக நெருப்பை போட்டு அதற்குள்ளாக அவர்களை தூக்கி போடுகிற சூழ்நிலையில வந்து தள்ளப்பட்டிருக்கிற நேரத்திலும் கூட அவர்கள் தீர்மானமே, ஹல்லேலூயா, நான் தேவனை ஆராதிப்பேனா, இந்த ராஜா வைத்திருக்கிற சிலையை நான் வணங்குவேனா, ஹல்லேலூயா, இதுல நான் முடிவு பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன், ஹல்லேலூயா, நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நான் இந்த பொற்சிலையை வணங்குவதில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்களே, அவர் சொல்லுகிற அந்த வேத வசனங்களை, ஹல்லேலூயா, நாம் வாசிப்பது நமக்கு பிரயோஜனமா இருக்கும், நாம் அதை உணர்ந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். தானியேல் 3:16 வசனத்தை நாம் வாசிப்போமா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ராஜாவை பார்த்து சொல்றாங்க, உமக்கு உத்தரவு சொல்ல இந்த விஷயத்துல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எந்த எஜமானுக்கு? இன்னைக்கு இருக்கிற ராஜாவுக்கு கீழ்படியணுமா, தேவனுக்கு கீழ்படியணுமா? ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு எஜமான்? ஹல்லேலூயா. இங்க ராஜாவின் அரண்மனையில தான் வேலை செய்யறாங்க. ஆனா இன்றைக்கு ராஜா சொல்றதுபடி செய்யறதா, தேவனுக்கு சொல்றபடி செய்வதா, எனக்கு யார் எஜமான், இதை நான் தீர்மானம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. எத்தனையோ காரியங்களிலே ராஜா சொன்ன காரியங்களுக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தது உண்மை. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவா ராஜாவா என்று சொல்லி வருகிற ஒரு நாளிலே, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற நேரத்திலே, ஹல்லேலூயா, அவள் தெளிவாக சொல்லுகிறார், நேபுகாத் நேச்சாரே, இதற்கு முன்பாகலாம் ராஜாவே வாழ்க என்று சொல்லி பேசுகிறவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள், நேபுகாத் நேச்சாரே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, மற்ற இடங்கள்ல அந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்ப்பீங்கன்னா அவங்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் ராஜாவே வாழ்க என்று சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. இங்கேயோ அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர்கள் 18 வசனத்துல சொல்லுகிற, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவர், ஆனா விடுவியாமல் போனாலும் நாங்கள் ஆராதனை செய்வதில்லை. ஹல்லேலூயா. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? ஹல்லேலூயா. உங்கள் பெற்றோருக்கு ஊழியம் செய்வது கூட, உங்கள் தகப்பனுக்கு தாயாருக்கு ஊழியம் செய்வது கூட கர்த்தருக்கு முன்பாக தான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் நாம் கீழ்ப்படிய வேண்டுமே ஒழிய அதற்கு மிஞ்சி அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு எஜமான் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன், பரலோகத்தின் தகப்பன், அவர்தான் நமக்கு எஜமான் என்பதை நன்றாய் அறிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் 2வதாக, நாம் கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியமாக இருந்தாலும் அதிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் எஜமான், அவர் எனக்கு கொடுத்திருப்பது கொஞ்சமாக இருக்கிறது, எனக்கு நிறையா தரல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அதிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன்,
உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறார். ஒருவனத்தில் 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து என்று சொல்லி 3 பேரிடத்துல வேறு வேறு காரியங்களை ஒப்பு கொடுக்கிறார். ஒருவனுக்கு அதிகமாகவும் ஒருவனுக்கு குறைவாகவும் கொடுக்கிறார். அவன் 5 தாலந்து என்பது ஒரு குறைந்த பணம், ஹல்லேலூயா. 2 தாலந்து அதை விட குறைந்த பணம், ஹல்லேலூயா. 1 தாலந்து என்பது அதையும் விட குறைந்த பணம், ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் அப்படி கொடுத்து விட்டு அவர்கள் செய்த வேலைகளை அந்த கொடுத்திருந்த கையில கொடுத்த கொஞ்ச காரியத்துல, அந்த எஜமான் கொடுத்துட்டு போன கொஞ்ச காரியத்துல, அந்த 5 தாலந்து வாங்கினவன், 2 தாலந்து வாங்கினவன், 2 பேரும் அவர்கள் அதை இரட்டிப்பாய் மாற்றி வைத்திருந்தார்கள். அதை அவர் பார்த்து விட்டு அவன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்திருப்பார், உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருப்பார், ஹல்லேலூயா. உங்களுக்கு என்று சொல்லி கடமைகளை கொடுத்திருப்பார், பொறுப்புகளை கொடுத்திருப்பார், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய கையில் அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார், ஹல்லேலூயா. இந்த கொஞ்சமாய் கொடுத்திருக்கிற காரியத்திலே, ஹல்லேலூயா, உண்மையாயிருப்பீர்களா? உண்மையாயிருப்பீர்களா? அப்படி உண்மையாயிருந்தால் தேவன் நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார், ஹல்லேலூயா. உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அவர் கொஞ்சம் நம்ம கையில கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல உண்மையா இருந்தோம்னா, இந்த உலகத்துல ஒருவேளை இதுல போயா உண்மையா இருக்கிற, இதுல போயா உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி ஹல்லேலூயா அநேக நம்மை குறித்து சொன்னாலும் கூட, அதுல உண்மையா இருப்போமானால் தேவன் நம்மை அநேக காரியங்களிலே அதிகாரியாய் வைப்பார், ஹல்லேலூயா. ஸ்தோத்ர ஆண்டவர். மத்தேயு 25:15 வாசிக்கும் பொழுது, அவன் திறமைக்கு தக்கதாக அவர் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். திறமையை கொடுத்ததும் கர்த்தர், அந்த திறமைக்கு தேவையான பொருட்களை கொடுத்ததும் கர்த்தர், ஹல்லேலூயா. அந்த எஜமான் தான் கொடுக்கிறார். திறமையை கொடுத்ததும் நம்முடைய தேவன் தான். இன்றைக்கு நம்முடைய கையில கொடுத்திருக்கிற குடும்பமும் கர்த்தர் கொடுத்தது தான், ஹல்லேலூயா. நம்முடைய கையில கொடுத்திருக்கிற கடமைகளும் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை கையில கொடுத்திருப்பதும் கர்த்தர் தான், ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக நாம் உண்மை உள்ளவர்களாய் அந்த வேலையை செய்வோமாக, ஹல்லேலூயா. நாம் அந்த வாங்கின நம்ம கையில கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல நாம் உண்மையாயிருக்க வேண்டும். கொஞ்ச காரியமா இருந்தாலும் அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாயிருக்க வேண்டும், ஹல்லேலூயா. 2 தாலந்தை வாங்கினவன், 5 தாலந்தை வாங்கினவன் அதை இரட்டத்தனையாய் மாற்றினார்கள், ஹல்லேலூயா. ஆனால் 1 தாலந்தை வாங்கினவன், எனக்கு என்ன இவ்வளவு தானே கொடுத்திருக்கிறாரு, இதை வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும்? அருமையான பிள்ளைகளே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும்? அதை பத்திரமா வச்சுட்டு இருந்துட்டு அவர் வரும் பொழுது அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, உங்க வீட்டுல உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொஞ்ச வருமானமா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, அதை வைத்து எதையாவது செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், ஹல்லேலூயா. அதை வைத்து ஏதாவது ஒரு காரியத்துல, ஹல்லேலூயா, அது உருவாகும்படிக்கு, அது பெருகும்படிக்கு, கொஞ்சமாகிலும் பெருகும்படிக்கு நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும், ஹல்லேலூயா. அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிடக்கூடாது. நாம் அங்கே அந்த 1 தாலந்தை வாங்கினவன் செய்ததை நாம் பார்க்கிறோம் பாருங்கள். மத்தேயு 25:18 வாசிக்கலாமா? 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்ம கையில கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்பிலையும் எந்த பொறுப்பை கூட புதைச்சு வைக்காதீங்க, ஹல்லேலூயா. புதைச்சு வைக்காதீங்க. எத்தனை பொறுப்பு கொடுத்திருந்தாலும் ஒரு பொறுப்பை கூட புதைச்சு வச்சிடாதீங்க, அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அது பலன் கொடுக்கும்படிக்கு அதுல வேலை செய்யுங்க, பலன் கொடுக்கும்படிக்கு வேலை செய்யுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் உங்க வீட்டில் ஹல்லேலூயா ஒரு தோட்டத்தை வைப்பீங்கன்னா, அந்த தோட்டம் வந்து நிச்சயமா அது பலன் கொடுக்கும்படிக்கு அதில் வேலை செய்யுங்க, ஹல்லேலூயா. உங்க வீட்டில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் வேலை இருக்குமானா, அந்த வேலை நன்மையா இருக்கணும். ஒரு சமையல் பண்றதா இருந்தால் கூட அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் செய்யுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வேலைக்கு என்று சொல்லி வெளியே போய்வீர்களானால், ஹல்லேலூயா, அந்த வேலையில ஹல்லேலூயா செம்மையாய் மாற வேண்டும். அந்த வேலையில ஒரு பலன் கிடைக்க வேண்டும். அது அழகாய் இருக்க வேண்டும், நன்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று சொல்லி பிரயாசப்படுங்கள், ஹல்லேலூயா.
அப்படி பிரயாசப்படுவோமானால் அங்கே சொல்லப்பட்டது போல உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி அங்கே தேவன் நிச்சயமாய் அவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கும்படி நம்மை அழைத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. நாம் இன்னும் கூட தாவீதைக்கு நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். தாவீது 8வது பையன், அவங்க வீட்டில் கடைசி பையன், சின்னவன், எல்லா அண்ணன்மாராலையும் ஹல்லேலூயா ஒதுக்கப்பட்டவன். அவன் தகப்பன் கூட அவனை ஒரு மகனாக நினைக்காதபடிக்கு அவனை ஒதுக்கி வைக்கப்பட்டவன். வீட்டில் இருக்கிற சின்ன வேலை எந்த வேலையோ அதுதான் அவனுக்கு. ஹல்லேலூயா. என்ன வேலை? ஆடு மேய்க்கணும். கொஞ்சம் ஆடுகள் உண்டு, அந்த கொஞ்சம் ஆட்டை மேய்க்கணும். ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாரும் பெரிய திறமைசாலிகள், அண்ணன்லாம் பெரிய அண்ணன்லாம் பெரிய போர் வீரன். ஹல்லேலூயா. ஆனால் தாவீதோ ஒரு சின்ன பையன், அவனுக்கு போர் பண்ண போருக்கு போகலாம் தெரியாது, எதுவும் தெரியாது. அதனால ஒண்ணுமே தெரியாதுங்கிறனால ஒரு வேலைக்கு அனுப்பிட்டாங்க. என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. கொஞ்சம் ஆட்டு அது காட்டுக்குள்ள கொண்டு போய் மேய்ச்சிட்டு வரணும், இதுதான் அவனுக்கு வேலை. அவன் அவனை உன் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொன்னா எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டுருவா, தகப்பன் கூப்பிட்டுருவாரு, தாவீதை மட்டும் கூப்பிட மாட்டாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த அந்த தாவீது, அவன்கிட்ட கொஞ்சம் ஆடுகள் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த வேலையிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவனாய் இருந்தான். அங்கே 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல அவனுடைய உண்மையை குறித்து அவன் சாட்சி சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34-35 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:34-35 வசனங்களை வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அருமையான பிள்ளைகளே, சிறு பையனான தாவீது, சிறுவனான தாவீது, போருக்கு போவதற்கு கூட தகுதி இல்லாத தாவீது. ஹல்லேலூயா. அவன் சிங்கத்தையும் கரடையும் அடித்து வாயை பிடித்து கிழித்து கொன்று போட்டேன் என்று சொல்லி சொல்கிறான். ஹல்லேலூயா. அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் ஆட்டு மேல அந்த பொறுப்புல அவன் எவ்வளவு உண்மையா இருந்தான் என்று சொல்லி பாருங்க. அவன் தன் ஜீவனுக்கு கூட, ஹல்லேலூயா, ஓ பயங்கரமான ஒரு சூழ்நிலை காணப்பட்ட பொழுது கூட, ஹல்லேலூயா, தன்னிடத்துல கொடுக்கப்பட்ட பொறுப்பை, ஹல்லேலூயா, செய்ய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு உண்மை உள்ளவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. வீட்டில் எல்லாரும் அவனை தள்ளி போட்டார்கள், அவனுக்கு ஒண்ணுக்கும் உதவ மாட்டான், இவனுக்கு ஆடு மேய்க்கிற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் உண்மை உள்ளவன். அவன்கிட்ட கொடுத்த கொஞ்ச பொறுப்புல கூட, ஹல்லேலூயா, உண்மையா இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை இவ்வளவு தூரம் உத்தரவாதம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறதா? அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறீர்களா? சிங்கமும் கரடியும் நம்மை வீட்டை வந்து அது வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பறித்து கொண்டு போகிறதே. ஹல்லேலூயா. நம்முடைய வாலிப பிள்ளைகளை பறித்து கொண்டு போகிறதே. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் விரட்டுவதற்கு நம்முடைய வீட்டின் மேல் நமக்கு ஒரு பொறுப்புண்டா? ஹல்லேலூயா. பொறுப்புண்டா? ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த சிங்கத்தின் சிங்கத்தையும் அந்த கரடியையும் எதிர்த்து போராடுவது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜபம் உண்டா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க வீட்டை பாதுகாக்கணும்ப்பா. ஆண்டவரே, என்னால முடியாது, என்கிட்ட பலன் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் என் வீட்டை பாதுகாக்கணுமே என்று சொல்லி ஒரு பொறுப்புண்டா? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த தாவீதிடத்திலிருந்து படித்துக் கொள்வோம். அவன் நினைத்தால், ஓ, இருக்கிறது கொஞ்சம் ஆடு, ஒரு ஆட்டை ஏற்கனவே பிடிச்சிட்டு போயிட்டு இன்னொரு ஆடை பிடிச்சிட்டு போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. ஹல்லேலூயா. அவன் பிடித்து போன ஆட்டையும் அவன் விடுவிக்கும்படிக்கு அவன் புறப்பட்டு போராடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்களுடைய வேலைகளை உண்மையாய்
உத்தமமாய் செய்யும்படிக்காக பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவன் அப்படி சின்ன வேலையில உண்மையா இருந்தபடினாலே இன்றைக்கு அவனுக்கு ஒரு பெரிய வேலை கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்கே 36வது வசனத்துல அவனுக்கு ஒரு புது வேலையை குறித்து அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு புது வேலை, அது பெரிய வேலை. இஸ்ரவேல் நாட்டில் ஒரு போர்ச்சேவன் கூட செய்ய முடியாத வேலையை இன்றைக்கு செய்யும்படிக்கு அவன் பேசுகிற வார்த்தையை நாம் வாசிப்போமா? 1 சாமுவேல் 17:36 வாசிப்போம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இன்றைக்கு கோலியாத்தை ஜெயிக்கும்படிக்காக, ஹல்லேலூயா, சிங்கத்தையும் கரடியையும் நான் ஜெயித்தேன், இன்றைக்கு கோலியாத்தை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பெரிய பொறுப்பு. ஹல்லேலூயா. பெரிய காரியம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன். ஹல்லேலூயா. வளர்ச்சி இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அவன் அதிகமான காரியங்களை செய்யும்படிக்கு சின்ன வயசுல சின்ன காரியத்துல பொறுப்பா இருந்தான். அருமையான பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற சின்ன பொறுப்புகள்ல, சின்ன காரியங்கள்ல உண்மையாய் செய்து அது நல்லா இருக்கணும், அது செம்மையா இருக்கணும், அது அழகா இருக்கணும், அது செம்மையா இருக்கணும், அதுல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நன்மையாய் செய்வீர்களானால், ஹல்லேலூயா, உங்களுடைய எதிர்காலத்துல கர்த்தர் அநேக பெரிய பொறுப்புகளை தருவார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அதை நாம் உணர்ந்து கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாயிருப்போமாக. நாம் 3வதாக நம்முடைய பொறுப்புல வாழ்நாள் முழுவதும் உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் இல்லை, அநேகருக்கு ஒரு காரியம், ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா, இல்லாட்டி வீடுன்னு வச்சுக்கோங்களேன், ஹல்லேலூயா, கொஞ்ச நாள் கல்யாணமான புதுசுல ரொம்ப சந்தோஷம், ஆனா கொஞ்ச நாள்ல அது போர் அடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. அதுல பொறுப்பு இல்லாம போயிருக்கு. கொஞ்ச நாட்கள்ல பொறுப்பு இல்லாதவர்களாய் மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வேலை கையில கொடுத்திருந்தா முதல்ல கிடைச்ச அன்னைக்கு, ஓ இந்த வேலை கிடைச்சது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் போன உடனே, இந்த வேலை தானா, இப்படியேதான் நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல போர் அடிச்சு போயிருது. ஹல்லேலூயா. அப்படி அல்ல அருமையான பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய எஜமான் நம்முடைய கையில கொடுத்திருக்கிற வேலைகளிலே வாழ்நாள் முழுவதும் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் வேதத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு ஓமையாக சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பமோ, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சமையல் வேலையோ, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஏதோ ஒரு சிறிய வேலையோ, பெரிய வேலையோ, எப்படிப்பட்ட வேலையை கர்த்தரின்ற காலிலே கர்த்த நம் கையில கொடுத்திருக்கிறாரோ, அந்த வேலையிலே வாழ்நாள் முழுவதும் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கொஞ்ச நாளைக்கல்ல போர் அடிச்சு போயிடக்கூடாது. நம்முடைய தேவன் எஜமானை அறிந்து கொள்ளுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த எஜமான். ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்து நாம் தள்ளப்பட்டிருந்த நாட்களிலே நமக்காக வந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் தூக்கி நிறுத்தினவர். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருந்தவர் நாட்களிலே கர்த்தர் நமக்கு நன்மையை உண்டு பண்ணி கொடுத்தவர். ஹல்லேலூயா. பாவம் செய்து அவரை விட்டு விலகி போன நம்மை அவர் மகளைப் போல சேர்த்து அரவணைத்து கொண்டவர். ஹல்லேலூயா. அந்த எஜமானுக்கு நம் கையில கொடுத்திருக்கிற ஊழியத்துல நாம் முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் மத்திய சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் நாம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மத்திய 24வது அதிகாரம் 45-46 வசனம் மத்திய 24வது அதிகாரம் 45-46 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனால் காணப்படுகிற இவ்வூழியக்காரனே பாக்கியவன். அருமையான பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிற பொறுப்புக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த 45வது வசனத்துல வாசிக்கிறோம், நமக்கு கையில கொடுத்திருக்கிற வேலை உண்மை உள்ள ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி நமக்கு நினைச்சு கொடுத்திருக்கிறாரு. எதுக்காக? என்னதுல என்ன உண்மை அப்படின்னா, அந்த வேலையில ஏற்ற வேலையில அது கூட இருக்கிற வேலைக்காரர்களுக்கு, நம்ம கூட இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படிக்கு தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏற்ற நேரத்தில் என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்ன காரியங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து செய்யும்படிக்காக நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்ம இப்படிப்பட்ட காரியத்துல உண்மையா இருப்போம் அப்படின்னு சொல்லி உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யார்? தேவன் நம் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரே, இதுல நான் உண்மையும் விவேகமும் அறிவு அறிவோடு ஞானத்தோடு எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்லி எப்படி விளங்கும் அல்லேலூயா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்துல அந்த உண்மை உள்ள ஊழியக்காரன் சொல்லி முத நாள் நல்லா செஞ்சேங்க, ரெண்டாவது நாள் ரெண்டு நல்லா செஞ்சேன், மூணாவது நாள் நல்லா செஞ்சேன், நாலாவது நாள் எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, அஞ்சாவது நாள் கொஞ்சம் மனசு விட்டு போச்சு, ஆறாவது நாள் வேண்டவே வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லுகிற ஊழியக்காரங்கள்ல அங்கே 46வது வசனத்துல வாசிப்போமா, எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவன் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். எஜமான் திரும்ப வருவார், அவர் வந்து பார்க்க வருவார். அவர் வரும்போது அவர் அப்படியே தன்னுடைய வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தேவைகளை எல்லாம் செஞ்சு கொடுத்து நம்ம கையில கொடுத்திருக்கிற பொறுப்புல என்னெல்லாம் காரியங்கள் இருக்கோ அவ்வளவுத்தையும் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன், எஜமான் என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியக்காரனே பாக்கியவான். அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய எஜமானுக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படுவீங்க? அல்லேலூயா. உங்க கையில பொறுப்பை கொடுத்திருக்கிறான், உங்க கையில பொறுப்பு கொடுத்திருக்கிறார், அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அது சின்னதாகவோ பெரியதாகவோ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற பொறுப்பை ஹல்லேலூயா நீங்கள் எப்படி கடைபிடிக்கிறீர்கள்? தேற்ற நேரத்துல எல்லாருக்கும் தேவையான நன்மைகளை, வேலைக்காரர்களுக்கு போஜனத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அப்படி செய்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. மத்தேயு 24வது அதிகாரத்துல தொடர்ந்து நாம் வாசிப்போம். ஆனால் அங்கே 48வது வசனத்துல அந்த பொல்லாத ஊழியக்காரனா மாறிவிடக்கூடாது, வாழ்நாள் முழுவதும் சரியா இருக்குங்க இருக்கணுங்க. கடைசி மட்டும் இயேசு கிறிஸ்து வரும் நாள் மட்டும் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அங்கே 48வது வசனத்துல அந்த ஊழியக்காரன் அவன் பொல்லாத ஊழியக்காரனாய் மாறிவிடுவான். ஆனால் அவன் எப்படி இருப்பான்? பொல்லாத ஊழியக்காரன் அவன் எப்படி இருப்பான்? கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேலையை கொடுத்து விட்டு போனால் பொல்லாத ஊழியக்காரனா இருந்தால் அவன் எப்படி இருப்பான் என்று சொல்லி அங்கே மத்தேயு 24வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனா இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் ஊழியக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரனுடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அருமையான பிள்ளைகளே, தெளிவாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல பொல்லாதவர்களாய் நாம் மாறிவிட வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் நம்முடைய வீட்டில் கணவர்களே, மனைவி, பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவர்களை பொல்லாதவர்களாய் நடந்து கொள்ளாதிருங்கள். ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாய் நடந்து கொள்ளாதிருங்கள். ஹல்லேலூயா. ஊழியர்களே, ஊழியர் அவருடைய தேவனுக்கு எஜமானா, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களே, ஹல்லேலூயா, நீங்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் பொல்லாதவர்களாய் மாறிவிடாதிருங்கள். ஹல்லேலூயா. போர் அடித்து விட்டது, இனிமே எனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி பொல்லாதவர்களாய் மாறிவிடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரர் உங்களோடு கூட இருக்கிறவர்களை அடிக்க தொடங்கி விடாதீர்கள். ஹல்லேலூயா. நான் இஷ்டத்திற்கு நான் வாழுவேன் என்று சொல்லி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டு விடாதிருங்கள். நான் என் இஷ்டத்துக்கு வாழுவேன், என்னைய யார் கேட்கறது? ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஒருவரும் மாறிவிடாதிருங்கள். ஹல்லேலூயா. அப்படி நாம் மாறாதபடிக்கு உண்மையுள்ள ஊழியக்காரர்களாய் கடைசி மட்டும் நாம் வாழ்வோமாக. கர்த்தர் நிச்சயமாய் அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுவார். ஹல்லேலூயா. கர்த்தாமே, அப்படியாய் நாம் பாக்கியத்தை அனுபவிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, அப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்த ஆண்டவர் நீர் அப்பா, நீர் எஜமான் ஆண்டவரே. ஒரு மாடு கழுதை உண்மை அறியும், நாங்களும் உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு நீர் எங்களுக்கு எஜமான் என்று சொல்லி உணரும்படிக்கு அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நீர்தான் எங்களுக்கு எஜமான்.
எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே ஹல்லேலூயா எங்களுடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதானே என்று சொல்லி பாடினது போல ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா உம்மை விட்டு விலகாதபடிக்கு உமக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு வேலையா எடுத்துக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த எஜமானை எப்படி கனப்படுத்தலாம்? ஹல்லேலூயா தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த உலகத்திற்கு அல்ல, அருமையான பிள்ளைகளை தேவனுக்கே ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா கொஞ்சமான வேலையை கொடுத்திருந்தாலும் வந்து கொஞ்சத்திலும் உண்மையாயிருங்கள். ஹல்லேலூயா கடைசி மட்டும் உண்மையாயிருங்கள். கொஞ்ச நாளைக்கு அல்ல, கொஞ்சம் தானே கொடுத்துருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு உண்மையாக இருந்து பார்ப்போம். ஆண்டவர் கொஞ்சம் நன்மை செஞ்சா செய்யலாம், செஞ்சா பார்ப்போம், செய்யலை அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடலாம். ஓ சாத்ரா மேஷா காபேத்தினே சொன்னதை கவனிச்சிங்களா? ஹல்லேலூயா அவர் சொல்லுகிறார்கள், ஹல்லேலூயா எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் விடுமையாமற் போனாலும் நாங்கள் எங்கள் தேவனுக்கு தான் ஊழியம் செய்வோம். நீர் வைத்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. ஹல்லேலூயா அதே போல நாம் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு கொஞ்சமா கொடுத்திருந்தாலும் அந்த கொஞ்சத்துல உண்மையா தான் இருப்பேன். ஹல்லேலூயா உண்மையா தான் இருப்பேன். ஹல்லேலூயா அந்த எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் பெரிய வேலையை தருவார். பெரிய வேலையை தரும் தந்தாலும் அந்த வேலையிலும் கடைசி மட்டும் உண்மை உள்ளவர்களா இருங்கள். ஹல்லேலூயா கடைசி மட்டும் உண்மை உள்ளவர்களா இருங்கள். கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை இந்த நாளப்பா ஹல்லேலூயா மாட்டிற்கும் கழுதைக்கும் ஆண்டவரே எஜமானை கற்குறித்து அறிவு உண்டு. ஆண்டவரே இஸ்ரவேலோ அப்பா என்னை அறிவில்லாமல் போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீர் சொல்லுகிறது போல் அப்பா எத்தனையோ நாட்களாய் ஆண்டவரே எஜமானை விட்டு விலகி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் சரியாக செய்யாதபடிக்கு விலகி போகிறவர்களாய் நாங்கள் இருந்தோம். ஆண்டவரே இந்த நாளில அப்பா மீண்டுமாய் ஆண்டவரே நீரே எஜமான் அப்பா நீர்தான் எஜமான் என்று சொல்லி உண்மையே கர்த்தாவை அண்டி கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் கொடுத்த கொஞ்ச வேலையிலும் ஆண்டவர அப்பா உண்மையா இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர கொஞ்ச நாளைக்கல்லப்பா, வாழ்நாள் முழுவதும் உண்மையா இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. கொஞ்ச நாள்ல நாங்கள் பொல்லாதவர்களா மாறி போகிற அந்த பொல்லாத ஊழியக்காரனை போல அல்ல ஆண்டவர. ஹல்லேலூயா கொஞ்சத்துல உண்மை இல்லாத கர்த்தாவை அந்த ஒரு தாளந்தை வாங்கின ஊழியக்காரனை போல அல்ல ஆண்டவர. ஹல்லேலூயா உமக்கு உண்மையா ஜீவிக்கும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா நீர் கர்த்தாவே எங்களை தூக்கி நிறுத்தினவர். ஆண்டவர் ஒன்றுமில்லை என்று சொல்லி இருந்த நாளிலே எங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தினவர் நீர் அல்லவா ஆண்டவர? அப்பா நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்த பொழுது எங்களுக்கு முன்பாக நின்று நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினவர் அல்லவா ஆண்டவரே? அப்பா நாங்கள் பாவம் செய்து தூரமாய் இருந்தாலும் நீர் ஆண்டவரே தூரத்துல கண்டு ஓடி வந்து எங்களை அரவணைத்துக் கொண்டவர் நீர் அல்லவா அப்பா? ஹல்லேலூயா உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியோம். நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஜீவிப்பதற்கு உதவி செய்யுங்க. கிருபைக்குள்ளாய் தாழ்த்துகிறோம். தாவீதை போல ஆண்டவரே கொஞ்சத்துல ஆண்டவரை பொறுப்பாய் பாதுகாக்கிறவர்களாய் ஆண்டவரை நடந்து கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. சாத்தானை எதிர்க்கும்படிக்கு கிருபை பாராட்டுங்க. அன்பி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன் ஆமீன். லீலுயா லீலுயா லீலுயா. ஸ்தோத்ரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.